ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் மாம் அண்ட் டாட்டர். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இந்த நெய் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை பேனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கடலை மாவை ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதிலிருந்து ஒரு வாசனை வரும். லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு வாசனை கிடைக்கும். அந்த வாசனை வரும்போதே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம், மைசூர் பாகோட கலர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா வந்து சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சலித்து எடுக்கும்போது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அப்படியே வந்து பவுடராக கிடைக்கும் கடலை மாவு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் தான் இன்றைக்கி சுகர் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் கடலை மாவுக்கு 200 கிராம் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட்டு கம்மியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்க்கும்போது நல்ல வந்து தித்திக்கும், அப்படியே சுவையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த நெய் மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ வந்து இந்த சர்க்கரை பாகு நல்லா வந்து கொதிச்சு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து கரைஞ்சிருச்சு. இது அப்படியே நல்லா பாயில் பண்ண விடுங்க. அது கூடவே நான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயை சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வரணும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா உருட்டு பதம் வரக்கூடாது. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தவுடனே அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கெட்டி விழாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நியூவாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நெய்யிலேயே வந்து கடலை மாவு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகில் ஊற்றி கிண்டி விடுறாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் அதே மெத்தடில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், கெட்டி விழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த சர்க்கரை பாகில். நீங்கள் எல்லா கடலை மாவையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கெட்டி விழுந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே வந்து சர்க்கரை பாகில் கரைச்சி விடுங்க. கலர் வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. அந்த கடலை மாவோட கலரே நல்லா வந்து அப்படி ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். அந்த கலரே வந்து உங்களுக்கு மைசூர் பாகுக்கு ஆப்டாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்து கிளறி விட்டுட்டேன். எல்லாம் நல்லா கெட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீ விட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 200 ml கீயை வந்துட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காய்ச்சி வச்சுருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற போகிறோம். எல்லா நெய்யையும் ஒன்றா ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறும்போது தான் அந்த கடலை மாவு வந்து அப்படியே அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் 1/4 கப்பாக ஊற்றி அப்படியே வந்து நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த நெய் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே வந்து வாயில் வச்சா கரையிற மாதிரி வரும். நெய் விருப்பப்படாதவங்க பாதி நெய் பாதி வந்து குக்கிங் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 200 ml கீயை ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி எல்லா நெய்யையும் அப்படியே உறிஞ்சிக்கிடுதுன்னு பாருங்கள். நல்லா வந்து சட்டியில் ஒட்டாமல் ஒரு செமி சாலிடாக இருக்கணும். அந்த பதம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நல்லா வந்து எல்லா நெய்யையும் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள். மேலே வந்து உங்களுக்கு நெய்யே தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே வந்து நெய்யை உறிஞ்ச விடணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மோல்டுக்கு மாற்றிடலாம். நான் வந்து ஒரு மோல்டில் வந்துட்டு நல்ல நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அந்த மோல்டுக்கு அப்படியே வந்து பேட்டரை மாற்றிட்டேன். இப்போ இந்த மைசூர் பாகை அப்படியே நம்ம சமப்படுத்தி விட்டுறலாம். எல்லா இடமும் அப்படியே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி அப்படியே சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சமப்படுத்தி விட்டால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மைசூர் பாகு. இப்போ கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிடலாம். அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 15-20 minutes இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆயிரும். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சதுனால நீங்கள் கத்தியை வச்சாலே வந்து அப்படியே ஒரு ஒரு பீஸாக செப்பரேட் ஆயிரும். உங்களுக்கு உடையாமல் வரும் மைசூர் பாகு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு மைசூர் பாகு வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் செய்யணும்னு தோணும். இந்த ரெசிபியை மறக்காமல் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் இதை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். சாஃப்டான வாயில் கரையும் நெய் மைசூர் பாக் அருமையாக வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. வாவ், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த நெய் மைசூர் பாக் ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். நிறைய நியூ ரெசிபீஸ் உங்களுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.